ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தினேஷ். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இருக்க போகுது. அதாவது நம்மளோட லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக வரத்தான் போகுது. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப் கிடையாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோ இருக்க போகுது. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவை நான் ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது. அதாவது வேர்ல்டில் எல்லா மக்கள்னாலையும் ஒரு மேஜராக சொல்லக்கூடிய ஒரு மூணு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்ட் என்னன்னு பார்க்க போனால், இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான சைன்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்த பீப்புளுக்கு வந்து எந்த மாதிரியான சைன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம், இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மூணாவது விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்க போகலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கு என்ன முக்கிய காரணம், அதாவது அதில் ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்க்க போனால், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். அதாவது வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. பணக்காரன் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்க போகும்போது, அகடமிக் ப்ரெஷர் இல்லாட்டி ஒர்க் ப்ரெஷர்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ கண்டிப்பாக எக்ஸாம் டைம்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு டைம்லையோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அகடமிக் ப்ரெஷர் இருந்திருக்கும். நம்ம ஒர்க்கு இப்போ போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும்போதும் ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. மூணாவது விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதாவது ஒருத்தர் நமக்கு பிடிச்சவங்க வந்து இறந்தாலோ இல்லை விட்டுட்டு போனாலோ அந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ இதுதான் மேஜராக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான மூணு காரணங்கள். ரெண்டாவது பார்ட் என்னன்னு பார்க்க போகும்போது, ஸ்ட்ரெஸ் வந்த பீப்புளுக்கு வந்து என்ன மாதிரியான சைன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அதில் முதல் விஷயம் என்னன்னா, ரொம்ப டிப்ரெஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது ரொம்பவே ஒரு சோகமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரொம்பவே ஒரு பேடான டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது எதை செய்யறது அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கும். மூணாவதான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பேடான கான்சன்ட்ரேஷன் பவர் ஏற்படும். அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் வேற ஒரு வேலையை செய்வீங்க, அந்த வேலையும் முழுசாக செய்யாமல் வேற ஒரு வேலையை செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமா வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லாமல் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. நாலாவதான சைன் என்னன்னு பார்க்க போனால், ஏங்கர். அதாவது உங்களுக்கு வந்து கோபம் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கும். தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டு இருப்பீங்க, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுவீங்க, இரிட்டேட் ஆவீங்க, எரிச்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வித அறிகுறிகள்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வாங்க, போய் பார்ப்போம். அதாவது மூணாவது பார்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் காமாக அதே இடத்துல உட்காந்து நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. டீப் ப்ரீத் எடுக்கிறதுனால என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பாடியில் ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து அதிகமாகும். ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகமாச்சுன்னா உங்களோட பிரெயின் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா பெட்டரான டிசிஷனை அந்த இடத்துல நீங்கள் எடுக்க முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டு வெளியே வரணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போய் டெரஸ்லையோ இல்லை வெளியே பால்கனிலையோ போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பாருங்கள், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இதே விஷயத்தை நீங்கள் ஒர்க் பிளேஸ்லையும் கூட ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக நீங்கள் வெளியே போய் நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களோட ஒர்க் கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகிருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்க போனால், எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன். அதாவது இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுன்னு பார்க்க போனால், உங்களோட பாடியில் வந்து கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது இந்த கார்டிசாலை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எண்டோர்ஃபைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோனை வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் மென்டலாக ஸ்டேபிள் ஆவீங்க. மென்டலாக ஸ்டேபிளானால் கண்டிப்பாக உங்களால் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ரிலீவும் ஆகும்.
நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு அம்மாக்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ இல்லை உங்களோட கேங்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியான ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, சரியா, அவங்களுக்கு ஒரு ஃபோனை போடுங்க, இல்லாட்டி நேரில் போய் மீட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சு பாருங்கள், எல்லாமே சரியாயிரும். ஸோ இதுதான் நான் வந்து பர்சனலாக ஆக்சுவலாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா சரியாயிரும்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அஞ்சாவதான விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த காரணம் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த காரணத்தை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு 10 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நாளில் வேலையை நீங்கள் 8 நாள் எதுவுமே பண்ணாமல் வெறும் 2 நாளில் அந்த வேலையை பண்ண போகிறேன்னு இறங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த 2 நாள் அதாவது அந்த 8 நாள் வேஸ்ட் பண்ணுறத நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தவிர்க்கணும். அந்த மாதிரி எதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வராது, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. கடைசி விஷயம் என்னன்னு பார்க்க போகும்போது ரொம்பவே முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பி கான்ஃபிடென்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையை வைங்க, உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியை நீங்கள் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது இருந்தாலே போதும், லைஃப்பில் எதை வேணாலும் செய்யலாம். நான் என்னோடய லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணால் 2 விஷயத்தை தான் நான் வந்து எப்பவுமே எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன். ஒரு விஷயம் என்னென்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். ரெண்டாவது விஷயம், இதுவும் கடந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களவே நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.